எல்லாம் முதலாளிகளுக்கும் ரொம்ப கனமா இருக்கு மனசு. அதாவது போட்டி போடும் போதோ இந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது எந்த வேகத்தோட என்னை கேட்கறாங்க, ரொம்ப சைலண்ட் ஆயிருக்கு. பொறுப்பு வந்தா பேச தெரியாது, வேலை வரையில. இன்னைக்கு இந்த மேடையில ஒரு வினாடி அவ்வளோ தீவிரமாக ரோஷமாக உணர்ச்சியோட இருந்த விஷாலோட கண்ணீருக்கு காரணம் கத்தி கத்தி சொல்ல வேண்டியதா இருந்தது. விஷாலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன். கடந்த இது ஒரு ஒன்றரை மாசமா இந்த இடமே நான் பார்க்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நிற்கும் போது என்னோட செய்திகளை நான் பார்த்துக்கிறேன். வெற்றி பெற்ற பிறகு கடந்த மூணு நாள் நாட்களாக நான் வந்து 10-12 மணி நேரம் சங்கத்தில் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துக்கிறேன். யூஸ்வலி ஒரு நாட்களுக்கு ஒரு பதவிக்கு வர்றவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும், அவங்களுடைய உடல்களையோ தவறுகளையோ சொல்லி ஒரு மாற்றத்துக்காக நம்ம போய் அதை உட்கார்ந்து நான் நினைச்சு வந்த ஒரு அணியை நான் பார்த்திருக்கேன். ஆனா விஷாலா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், ஞானவேல் ராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஒரு கௌதம் மேனனா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஈசி மெம்பர்ஸா இருக்கட்டும், 10 ஆண்டு காலம் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அதற்கான தீர்வுகளை மனநிலை அது நடக்கிறேங்கிற காரணத்துக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நம்பிக்கையா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பாலு சார் எனக்கு சொன்னார், ஒரு வருஷம் நீங்க 1.5 மாசத்துக்குள்ளேயே வேலையை முடிச்சுக்கிட்டு போறேன். அந்த வேகத்துல போயிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி சாருக்கும் கேஆர் சாருக்கும் நன்றி. எஸ்எஸ்சி சார் கேட்டாரு, எங்களையும் கூப்பிடுங்க நாங்க வரோம்னு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெயிக்க வச்ச இந்த 27 பேரால எந்த மாற்றத்தையும் எடுத்து வர முடியாது. இன்னைக்கு நம்ம குழு கடந்த 5 நாட்களாக உட்கார்ந்து பல கோர் கமிட்டிஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்குள்ள நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அந்த போட்டியில இல்லாத இந்த அணியில இல்லாதவங்க இங்க இருக்கீங்க. எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 200 தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு கமிட்டியும் எங்களோட இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் அடுத்த இடத்துக்கு போகும். அதுக்கான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். ராஜபன் சாரை கூப்பிட்ட மாதிரி ராகுல் நமக்கு வந்து யார் எதிர்ப்பாங்க அதுங்கிறதுல முக்கியம், உங்களுடைய அனுபவம் முக்கியம், உங்களுடைய விஷயம் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பம்னா அப்புறம் அம்மா மனைவி குழந்தைங்கிற சின்ன வட்டம் போட்டுக்காம நம்ம எல்லாரும் ஒரு குடும்பங்களை வச்சுருந்தா பெரிய வட்டத்தை போட ஒரு மனநிலை இங்கே இருக்கு. எல்லாருக்கும்